ஒவ்வொரு நாளும் நாம் விதைக்கும்படிக்கு நாம் நாட்களை தேவன் நமக்கு தருகிறார். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். இன்னைக்கு இந்த ஆலயத்துல வார்த்தை கேட்டு புறப்படுறீங்க, எதுக்குன்னா வசனத்தை விதைக்க, வார்த்தையை பேச, சத்தியத்தை சொல்ல. யாருக்கு சொல்ல போறீங்க? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கு சொல்ல போறீங்க சொல்லுங்க. முதல்ல நீங்க உங்களை காப்பாத்திக்கங்க, முதல்ல உங்களை பலப்படுத்திக்கங்க, உங்களை ஸ்ட்ராங் ஆக்கிக்கங்க, உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கோங்க, உங்களை ஊக்கப்படுத்திக்கங்க, அப்புறம் எல்லாம் சூப்பர் ஆயிரும். இந்த ஏரோப்ளைன்ல இந்த ஃப்ளைட்ல போகும்போது டேக் ஆஃப் ஆகும் போதே, அந்த ஃப்ளைட் எடுக்கும் போதே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் சொல்லுவாங்க, ஒருவேளை இந்த ஃப்ளைட்டு போயிட்டே இருக்கும் பொழுது ஏதோ ஒரு ட்ரபுள் வந்ததுன்னா, அவங்க சொல்லுவாங்க பாருங்க, ஒவ்வொரு முறை ஃப்ளைட்ல போகும்போது ட்ரபுள் வந்ததுன்னா இந்த ஆக்சிஜன் இருக்கோங்க அதை எடுத்து உங்கள் பசங்களுக்கு மாட்டி விட்டுறாதீங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு மாட்டிக்கோங்க. இதான் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு உங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கோங்க, உங்களை நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு ஆக்சிஜன்லாம் போட்டு உங்களை பக்காவாக மாற்றிக்கிட்டு அப்புறமா உங்கள் பசங்களுக்கு பண்ணுங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த மாதம் இந்த துவக்கத்தில் உங்களை சேஃப்கார்ட் பண்ணிக்கோங்க, உங்களை பக்காவாக வார்த்தையால் நிரப்பிக்குங்க. அல்லேலூயா. உங்களை பூஸ்டப் பண்ணிக்கோங்க, உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கோங்க, நீங்கள் தான் இதனுடைய வார்த்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் சொல்லுகிறேன், உங்கள் மூலம் உங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளுக்குள் சந்ததிகளுக்குள் வாழ்வுக்குள் சம்பூர்ணமான வார்த்தையினுடைய பலன்கள் உண்டாகும். ஆனால் அநேகருடைய நம்பிக்கைகள் எப்படியாக இருக்கிறது? ஆண்டவருக்கெல்லாம் தெரியுங்க, ஆண்டவருக்கெல்லாம் தெரியுங்க, ஆண்டவருக்கு எல்லாம் தெரியுங்க. அவர் பார்த்து அந்தந்த மாசத்துல அந்தந்த நாள்ல அவங்கவுங்களுக்கு அவர் என்ன கொடுக்கிறாரோ அதுதான் கிடைக்கும். தெலுங்குல ஒரு பாட்டு, ரொம்ப ஃபேமஸ் ஆன பாட்டு, எண்ணி தெளிச்சினா நீ, அதுக்கப்புறம் தெலுங்குல வர மாட்டேது. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ என்ன நினைச்சாலும் நீ எதையும் செஞ்சாலும் நடப்பதெல்லாம் அவர் சித்தமே. ரொம்ப ஃபேமஸ் இது, எல்லாரும் அப்படிதான் நம்புறாங்க பாருங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, நீ என்ன வேணா பேசிக்கோ, நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, நைனா ஒன்றும் நடக்காது, எல்லாம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, சித்தம் வச்சிருக்காரு, அதுதான் லைஃப்ல நடக்கும். யோசித்து பாருங்க, அதுதான் உண்மை என்று சொன்னால் இன்னைக்கு எல்லாருடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கணுமே. நல்லா இருக்கா? நல்லா இருக்கியா? ஆனா நல்லா இல்லையா? நம்ம என்ன செஞ்சாலும் என்ன பேசினாலும் என்னதான் சிந்திச்சாலும் என்னதான் செயல்பட்டாலும் அவர் பார்த்து என்னதான் கொடுக்கிறாரோ அவர் பார்த்து என்ன செய்யறாரோ அதுதான் அப்படி வாழ்க்கைன்னு சொன்னா எல்லார் வாழ்க்கையும் சூப்பரா இருந்திருக்கணுமே, சிறப்பா இருந்திருக்கணுமே, மேன்மையா இருந்திருக்கணுமே. அல்லேலூயா. இல்ல இல்ல, அப்படி இல்ல. எப்படி? அவர் நல்லதை தான் வச்சிருக்காரு, அவர் நன்மையை செய்த ஆயத்தமா இருக்காரு. ஆனாலும் அவர் நன்மை செய்ய வாஞ்சியுள்ளவரா இருந்தாலும் நான் அதற்கான முழு ஒத்துழைப்பை நான் கொடுக்கவில்லை என்றால் அவரால் என் லைஃப்ல ஒரு நன்மையை செய்ய முடியாது. எத்தனை பேருக்கு நல்லா புரியுதுங்க? அவர் நல்லதை தான் செய்யறாரு, நன்மை தான் செய்ய போறாரு. ஆனால் என்னுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் எனது வாழ்வில் அவர் ஒரு நன்மையை செய்ய முடியாது. அப்ப நாம் அவருக்கு தரக்கூடிய பல தரமான ஒத்துழைப்புகளிலே பிரதானமான ஒரு ஒத்துழைப்பு, வார்த்தைக்கு நான் ஒத்துழைப்பு கொடுப்பது, வார்த்தைக்கு நான் ஒத்தி போவது. அப்படி வார்த்தைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வார்த்தைக்கு ஒத்தி போகும் போது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, வார்த்தையினுடைய பலனை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நான் வார்த்தையை பேசும் பொழுது, வார்த்தையை நம்பும் பொழுது, வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, வார்த்தையை சிந்திக்கும் பொழுது, வார்த்தையை செயல்படுத்தும் பொழுது, கூடவே தேவனாகிய கர்த்தர் இருந்து இந்த வார்த்தையின்படி ஆவதற்காக நடப்பதற்கான காரியத்தை அவர் செய்து முடிக்கிறார். என்னங்க இப்படி சொல்றீங்க? ஆண்டவர் வந்து அவங்கவுங்களுக்கு அளந்து வச்சிருக்காருங்க, நாய் வாழை அளந்து வச்சிருக்கா மாதிரி அளந்து வச்சிருக்க. என்ன பண்றது, அவங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்திருக்கார். உனக்கு பார், கண்ணீரும் கம்பளமான வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். சில பேருக்கு இதுவே பெரிய கஷ்டம், நானும் இன்னெல்லாம் பண்றேன், ஜோம் பண்றேன், அப்படி பண்றேன், இப்படி பண்றேன். ஆனா ஆண்டவர் பாருங்க, என் லைஃப்ல எவ்வளவு பெரிய பிரச்சனையும் சங்கடமும் போராட்டமுமா இருக்கு, அவங்க லைஃப்ல பாருங்க எல்லாம் ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு என்ற போல ஒரு மனத்தாங்கெல்லாம் நிறைய பேருக்கு இருக்கு பாருங்க. அப்படியெல்லாம் அன்பானவர்களே, தேவன் எல்லாருடைய வாழ்விலே நன்மையான காரியத்தை தான் அவர் தீர்மானித்திருக்கிறார்.
பாருங்கள் உபாகமத்தின் புத்தகம் சொல்லுகிறது உபாகமம் 30:19 நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன் ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும் படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் பாருங்க ரொம்ப அழகா நேர்த்தியான ஒரு விஷயத்தை சொல்றாரு கர்த்தர் வந்து நான் சிலருக்கு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கேன் நான் சிலருக்கு சாபத்தை வச்சிருக்கேன் நான் சிலருக்கு ஜீவனை வச்சிருக்கேன் நான் சிலருக்கு மரணத்தை வச்சிருக்கேன் அப்படி அங்க சொல்றாரு அவர்னா சொல்றாரு ஆசீர்வாதம் இருக்கு சாபம் இருக்கு ஜீவன் இருக்கு மரணம் இருக்கு ஆனா நீ சூஸ் பண்ணுங்கிறாரு எத்தனை பேருக்கு நல்லா புரியுது நீங்க வேத புஸ்தகத்திலே எடுத்துக்கிட்டீங்கனாலும் இந்த நாலு விஷயமும் இருக்கு சாபமும் இருக்கு ஆசீர்வாதம் இருக்கு ஜீவன் இருக்கு இதனுடைய விஷயங்கள் தாற்பரியங்கள் இருக்கு வாழ்க்கை என்று எடுத்துக்கொண்டாலும் இது இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம் நல்லது கெட்டது எல்லா இடத்துலயும் இருக்கு எல்லாத்துலயும் இருக்கு பாருங்க கர்த்தர் சொல்றாரு நல்லது கொஞ்சம் பேருக்கு நான் வச்சிருக்கேன் கெட்டது கொஞ்சம் பேருக்கு நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லவே இல்லை எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க அது இருக்கு சத்தமா சொல்லுங்க அது இருக்கு அதை பத்தி நமக்கு பிரச்சனை இல்லை ஆனா இப்ப நான் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஆண்டவருக்கு என் தேவன் சொல்றாரு நீயும் உன் பிள்ளைகளும் உன் சந்ததியும் நீங்கள் நன்றா இருக்கும்படி ஜீவனை சூஸ் பண்ணு ஜீவனை தெரிந்து கொள் ஜீவன் என்று சொன்னால் ரொம்ப எளிமையா சொல்லணும்னா எல்லாவித தரமான நன்மைகளுடைய ஒட்டுமொத்த ஒரு கூட்டமைப்பின் பெயர் ஜீவன் எல்லா நன்மைகளுடைய ஒரு ஹோல் பேக்கேஜ் வந்து அதனுடைய பேர் வந்து ஜீவன் கர்த்தர் சொல்றாரு ஜீவனை சூஸ் பண்ணு ஜீவனை சூஸ் பண்ணு எப்படி நான் ஜீவனை தெரிஞ்சு கொள்ள முடியும் ஜீவனை எப்படி நான் சூஸ் பண்ண முடியும் நீதிமொழிகளின் ஆக்கியோன் சொல்லுகிறார் நீதிமொழிகளின் புஸ்தகம் 18:21 மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதின் கனியை புசிப்பார்கள் ஜீவன் எங்க இருக்கு யார் நாக்குல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஏன் ஜீவன் சத்தியமா உங்க நாக்குல கிடையாது நான் நல்லா இருக்க போறது சத்தியமா உங்க மூலமா கிடையாது அல்லேலூயா என் ஜீவன் என் நாக்குல இருக்கு எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க அப்ப ஜீவனை கொண்டு வந்த ஆண்டவர் எங்க வச்சிருக்காரு அப்போ இந்த நாக்கின் மூலமாய் நீங்கள் எந்த அளவுக்கு தேவனுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறீர்களோ தேவன் உடன் இருந்து அந்த வாக்குகள் உங்கள் வாழ்வில் பலிப்பதற்கான செயல்பாடுகளை அவர் நிறைவேற்றுகிறார் அல்லேலூயா அப்ப என்ன அர்த்தம் இது சாலமோனுக்கு சொன்னாரு அவங்களுக்கு சொன்னாரு இந்த வார்த்தையை தூக்கிட்டு வந்து பெரிய வசன போடாம போட்டு வீட்டுல மாட்டு நல்லதுங்க வீட்டுல மாட்டிக்கோங்க ஸ்டிக்கரா ஒட்டிக்கோங்க தப்பே கிடையாது அதுக்கு முன்னாடி நாக்கில் கொஞ்சம் ஸ்டிக் பண்ணுங்க ஆற்றில் கொஞ்சம் ஸ்டிக் பண்ணுங்க ஏன்னா இந்த ஜீவன் நாவின் மூலமாகவும் வார்த்தையின் மூலமாகவும் தான் அது செயல்படுத்தப்படுகிறது அல்லேலூயா அப்போ கர்த்தர் சிலருக்கு நல்லதை வச்சிருக்காருங்க சிலருக்கு கெட்டதை வச்சிருக்காருங்க சிலருக்கு கெட்டதை கொடுக்குறாருங்க சிலருக்கு நல்லது கொடுக்குறாரு கிடையவே கிடையாது அது நல்லது கெட்டதும் இருக்கு அது இருக்கு பூமியில் இருக்கு எல்லா இடத்துலையும் இருக்கு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க எல்லா இடத்துலையும் இருக்கு ஆனா கர்த்தர் ரொம்ப அழகா சொல்றாரு நீ நல்லா இருக்கணும் நான் விரும்புறேன் நீயும் பிள்ளையும் உன் சந்ததியும் நல்லா இருக்கணும் ஆசைப்படுறேன் ஆகவே நீ சூஸ் பண்ணு அவர் சொல்றாரு நான் சூஸ் பண்ண முடியாதுப்பா உன் வாழ்க்கையை நீ சூஸ் பண்ணு நீ சூஸ் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் உன் கூடவே சேர்ந்து நான் அதற்கு எல்லா விதமான அனுகூலங்களை ஏற்படுத்தி நான் பிளஸ் பண்ணி காரியத்தை நான் வாய்க்க பண்றேன்னு சொல்றாரு அல்லேலூயா அப்ப நான் சொல்றேன் இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க என்னுடைய நன்மையும் நல்வாழ்வும் எங்கே இருக்கிறது நினைக்காதீங்க நாக்குல தான் இருக்கு வேற எங்கேயும் கிடையாது கையிலையோ கண்ணுலையோ காதலையோ மூக்குலையோ இல்லை நாக்குல இருக்கு அப்ப வாயை திறந்து நான் பேசும் பொழுது எப்படிப்பட்ட நன்மைகள் எனக்கு வேண்டுமோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் தேர்வு செய்து பேச வேண்டும் எனக்கு எந்த நன்மை வேண்டுமோ அந்த நன்மை வேறு எங்கிலும் கிடையாது நான் பேசுகிற வார்த்தையில இருக்கிறது எப்படிப்பட்ட காரியத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அப்படிப்பட்ட காரியத்தை நான் வாக்காக வார்த்தையாக பேச வேண்டும் அல்லேலூயா விதைக்கக்கூடிய ஒரு விவசாயிக்கு தெரியும் நான் விதைக்கக்கூடிய விதைக்குள்ளாகவே அதனுடைய அறுவடை இருக்கிறது ஒரு வெண்டைக்காய் விதைக்குள்ள
வெண்டைக்காய் இருக்கு, ஒரு தக்காளி சீடு, தக்காளி விதைக்குள்ள தக்காளி இருக்கு. அந்தந்த விதைக்குள் அந்தந்த பலன் இருக்கின்றபடியினால் அதை விதைக்கும் பொழுது அந்த பலன் வருகிறது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு பலன் உண்டு. கொஞ்சம் வயசான மாதிரி தெரியுது இல்லை என்ன பார்த்தா, யாரை பார்த்து, புருஷனை பார்த்துக்கே, அவர் ஏற்கனவே உங்களை பார்த்துதான் இருக்கிறாரு. ஒரு மாதிரி ஆயிட்டேன்ல, இதுதான் சாக்குன்னு சொல்லுவார். ஆமாண்டி ஆமாம், கிழவி ஆயிட்டேன், உனக்கு எதுக்கு புடவெல்லாம், குறைச்சிக்கோ. அவர் எப்போ நீ இது மாதிரி டவுன் ஆவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கார். பிள்ளைங்களை பார்த்து சொல்கிறது, பொண்ணை பார்த்து சும்மா ப்ளவுஸ் எல்லாம் அப்படி லூஸ் ஆயிடுச்சு, தொலை தொலைன்னு ஆயிடுச்சு. என்ன சூஸ் பண்ணுறீங்க நீங்கள், முதிர்ச்சி, கேள்வி, கிழவன், இதை நீங்கள் பேசும்போது அதனுடைய ரிசல்ட் எங்கே இருக்கு, அந்த வார்த்தைக்குள்ளாகவே இருக்கு. சும்மா சூப்பராக இருக்கல, ஜம்முன்னு இருக்கல, நீ பேசி பாரு, அதனுடைய ஜம்முன்னு இருக்கிற சூப்பராக இருக்கிற அந்த ரிசல்ட் நீ பேசுற பேச்சிலேயே இருக்கு. ஆண்டவர் என்ன பண்றாரா, 103 சங்கீதம் 5 வசனத்தில் ஃபர்ஸ்ட் வாயை நல்லதா நிரப்புறாராம், நாக்கு என்ன பண்றாராம், நான் சொல்றேன் நல்ல பேஸ்ட் போட்டு பல்ல துளக்கி என்னெல்லாம் போட்டு அதெல்லாம் கிளீன் பண்றீங்களே, நல்ல இந்த பெனாயில் எல்லாம் போட்டு நல்லா கிளீன் பண்ணி, ஆசிட்லாம் போட்டு நல்லா கிளீன் பண்ணி, இன்னி கூட அந்த தர்தரம் பூச்ச பேச்செல்லாம் போய் இன்னும் வாயை விட்டு, வாயை திறந்தாலே ஆசீர்வாதம், திறந்தாலே ஜீவன், திறந்தாலே சந்தோஷம், திறந்தாலே பரிசுத்தம், திறந்தாலே சந்தோஷம், வல்லமை, ஜீவன், நன்மை, கிருபை, மேன்மை, சீறு, சிறப்பு, ஐஸ்வர்யம், கனம். நான் சொல்றேன் பிறன்பான பிள்ளைகளே, அந்த பேச்சுக்குள்ளேயே ஒரு ரிசல்ட் இருக்கு. அந்த பேச்சுக்குள்ளேயே விதையாக இருக்கிற அந்த வார்த்தை அதற்குள்ளாகவே அறுவடை இருக்கிறது. ஏன்னா அந்த வார்த்தை அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்க. நேரமில்லை, கடைசி ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 16:15 வசனம், மார்க்கு 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, போங்க போங்க, போயிட்டு நான் பண்ணுங்க, என்ன பத்தி சொல்லுங்கன்னு சொல்லல, சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். காஸ்பிள், நற்செய்தி, நல்ல செய்தி, இயேசுவை பத்தி சொல்றது நல்ல செய்தி. நம் நாட்கள் சுவிசேஷம்னால இயேசு பத்தி சொல்றது மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வது நல்ல செய்தி தான், சத்தியத்தை சொல்வது நல்ல செய்தி தான், அதனோடு கூட சேர்ந்து இயேசு கிறிஸ்து ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுகிறார், சுவிசேஷம், நற்செய்தி, குட் நியூஸ், நல்லதா அறிவிங்கப்பா, நல்லத பேசுங்கப்பா, நல்லத 4 சொல்லுங்கப்பா. நம்ம நல்லது சொல்றோமோ இல்லையோ, அவங்கவுங்க நாக்கு பிடிங்கன்னு சாகுற மாதிரி 4 பேசிட்டு வந்துடுறோம். கவனம், எச்சரிக்கை, ஜாகிரத, அவள் தான் கேட்டோன்னு அவங்களும் ஒரு மாதிரி ஆகிறாங்க, நம்மளும் ஒரு மாதிரி ஆகிடுறோம். நல்லது பேசுங்கப்பா, கர்த்தர் நல்லவர், நன்மையானதை தருவார், மாற்றத்தை கொண்டு வருவார், மகிமை உண்டு பண்ணுவார், கட்டப்படும், வாய்க்கப்படும், சீர்படும். இதுதான் நல்ல செய்தி பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன நடக்குதான், ஆண்டவர் சொல்ல போங்க. நானும் தான் சொல்றேன், இந்த நவம்பர் மாசத்துல இந்த ஆலயத்தை விட்டு நீங்க கிளம்பி போறீங்க, வேலைக்கு போறீங்களா போங்க, பள்ளிக்கூடம் போறீங்களா போங்க, அல்லது எங்க பிசினஸ் பண்ண போறீங்களா, ஊழியம் செய்ய போறீங்களா போங்க. ஆனா போகும்போது நல்ல செய்தியை பேசுங்கள், நல்ல விஷயத்தை வாயை திறந்து பேசுங்க. என்ன நடக்குது, ரிசல்ட் என்ன நடக்குது? அதே அதிகாரம், மார்க்கு சுவிசேஷ புஸ்தகம் 16:20 வசனம், அவர்கள் புறப்பட்டு போய், அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். எங்கும் போயிட்டு என்ன பண்ணாங்களாம், பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். போனவங்க நான் பேசினாங்கன்னா வசனத்தை பேசினாங்களாம், பிரசங்கம் பண்ணாங்கன்னு ஒன்னு, அது பாச சைமன் தான் பேசுவாரு, அவர் தான் எப்ப பார்த்தாலும் ஸ்டேஜ்ல வந்து நின்னுக்கிறாரு, அவர் கையில தான் மைக் இருக்கு, எங்ககிட்டயும் கொஞ்சம் கொடுக்க சொல்லுங்க, நாங்களும் கொஞ்சம் பிரசங்கம் பண்றோம். நீங்க ஒண்ணு இப்படி யோசிச்சிட கூடாது. அல்லேலூயா, எனக்கும் ஆசைதான். இப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க, எல்லார் கையில மைக் கொடுத்தா என்ன ஆகுறது? இப்படி சொல்லலங்க அவரு, நீங்க போகும்போது வசனத்தை சொல்லிட்டே போங்க, வசனத்தை பேசிக்கிட்டே போங்க,
யார சந்திக்கிறீங்களோ, யார பேசுறீங்களோ, வார்த்தையை விதைச்சுக்கிட்டே போங்க, வசனத்தை சொல்லிக்கிட்டே போங்க. என்ன நடக்குது, ரிசல்ட் என்ன, பலன் என்ன? இவங்க வசனத்தை சொல்லிட்டே போனாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஒண்ணுமே செய்யல. ஆனால் கர்த்தர், கர்த்தருடைய ஆவியானவர் கூடவே இருந்து அவங்க என்ன சொன்னாங்களோ, அவங்க என்ன சொன்னாங்களோ, அவங்க என்ன பேசினாங்களோ, இவர் கூடவே இருந்து அதை உறுதிப்படுத்துகிறார், கிரியை நடப்பிக்கிறார். நான் சொல்றேன், போகும்போதே பேசும்போதே வார்த்தையை சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டே போனீங்கன்னா நீ என்னெல்லாம் சொல்றியோ கர்த்தர் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். சொல்லிட்டு போய் நேருங்களேன். நான் சொல்றேன், கொஞ்ச நாள் பொறுத்து நீங்க பாத்தீங்கன்னா அவர்கள் கீழா இருக்க மாட்டாங்க, மேலா இருப்பாங்க. பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். சொல்லிக்கிட்டே இருங்க, சமாதானம் வர வரைக்கும் ஒன்னும் பிரச்சனையே இல்லை. சொல்ல சொல்ல என்னாகும், அந்த வார்த்தையும் வசனமும் சொல்ல சொல்ல ஆவியானவர் பரலோக தேவன் கூடவே இருந்து வார்த்தையை உறுதிப்படுத்துவார், வார்த்தை நிறைவேற்றுவார். இன்னைக்கு ஒரு வார்த்தை பிடிச்சிட்டு போங்க, ஐஸ்வர்யமும் சம்பத்தும் கனமும் எனக்கு தருவேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் கர்த்தர் சொல்லிட்டாரு. அது சாலமோனுக்கு ஆச்சு, அது சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அது சொல்லப்பட்டதில்ல, அது எழுதப்பட்டது. இது எனக்குரியது, எனக்கு சொந்தமானது, நான் எடுக்கிறேன், நான் பேசுறேன். பேசிக்கிட்டே போங்களேன், ஆச்சரியப்படுவீங்க. வெளியே வந்து நீர் மழை தானே பாக்குறீங்க, சொல்லிட்டே போங்க, ஆசீர்வாதமான மழை, அது செல்வ மழை. அபரிமிதமாய் உங்கள் வாழ்வில் அது பொழிய ஆரம்பிக்கும். ஏன்னா நீ பேசுற வார்த்தைக்குள்ள, வசனம் என்ற வார்த்தைக்குள்ள, விதை என்ற வார்த்தைக்குள்ள ஒரு அறுவடை இருக்கிறது. கூடவே ஆவியானவர் பரலோக தேவன் இருந்து அதை உறுதிப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். நல்ல கரங்களை உற்சாகமாய் தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வாயினால் சொன்னதை கரத்தால் நிறைவேற்றுகிற தேவன். பேசுங்க, வார்த்தையை பேசுங்க, வசனத்தை பேசுங்க. அவர் சொல்லுகிறார், அவன் தன் இருதயத்திலே விசுவாசித்து, மார்க்கு 11:23 அவன் தன் இருதயத்திலே விசுவாசித்து சந்தேகப்படாமல் அவன் சொல்வானேயானால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. என்ன ரிசல்ட் வேணும் உங்களுக்கு இந்த மாதம், என்ன பலன் வேணும் உங்களுக்கு, என்ன நன்மை வேணும், அதை இன்னைக்கு விதைங்க, அதை இப்ப விதைங்க, இந்த நிமிஷத்திலிருந்தே விதைச்சிட்டு இருங்க. நாளைக்கு அதுதான் உங்கள் வாழ்வின் அறுவடைகளாக இருக்க போகிறது.